عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையா. 15 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ரமலானுடைய சரிப்பகுதியை நிறைவு செய்துவிட்டோம். 16வது நோன்பினுடைய தராவீஹை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பிறை 17. நாமெல்லாம் அறிந்த செய்திதான், இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பத்ரு போரிலே 313 சஹாபாக்கள் கலந்து கொண்டு மகத்தான வெற்றியை பெற்ற மிக சிறப்பான ஒரு நாள் நாளைய இரவு இன்ஷா அல்லாஹ். சிறப்பாக யாசின் ஓதி அவர்களுடைய பெயர் கூறி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் செய்த அமல்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நோன்புகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இனிமேல் செய்யவிருக்கின்ற அனைத்து அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் குறைவில்லாமல் வழங்குவானாக. இதுபோன்ற 100 ரமலான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் தந்து விடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே 19வது ஜுஸ்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதிசயமான, வித்தியாசமான, விசித்திரமான, பல படிப்பினைகளை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு சூரா, சூரத்து நம்லு. நம்லு என்றால் எறும்பு என்பதாக பொருள். அந்த சூரா 27வது சூராவாக குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த சூராவிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பல தொகுப்புகளை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகின்றான். பல தொகுப்புகள் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குறித்த பல்வேறு செய்திகள் தொகுப்பாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாம் பேச வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு இந்த சூராவில் பல செய்திகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே மிக முக்கியமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வு ஒரு தொகுப்பாக இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அவருடைய இராணுவ படைகளுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு தனி தொகுப்பாக இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அவர்களுக்கும் மத்தியில் நடந்த அற்புதமான, நீதமான தீர்ப்புகள், அது ஒரு தனி தொகுப்பாக இருக்கிறது. மக்களுக்கு அவர்கள் அளித்த தீர்ப்புகள், இது ஒரு தனி தொகுப்பாக நாம் பேச வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் மஸ்ஜித் அல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கி பாலஸ்தீனில் மக்கள்லாம் போராடுறாங்களா இல்லையா, அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய அந்த பள்ளிக்கும் உரித்தான தொகுப்பு தனியாக நாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் எறும்புக்கும் மத்தியிலே நடந்த அற்புதமான, சுவாரஸ்யமான சம்பாஷணைகள் எல்லாம் இந்த குர்ஆனிலே ஒரு தனி தொகுப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஹுதுஹுது பறவைக்கும் மத்தியிலே நடந்த ஒரு அற்புதமான உரையாடல், அவைகளுடைய விஷயங்கள் எல்லாம் தனி தொகுப்பாகவும் இந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் யமன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பில்கிஸ் ராணி இவர்களுக்கும் மத்தியிலே உண்டான சுவாரஸ்யமான பல தகவல்கள் தனி தொகுப்பாக இந்த சூறாவுக்குள்ளே இருக்கிறது. சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுடைய நினைவுக்கு தந்தேன். அதில் ஒவ்வொரு தொகுப்பையும் எடுத்து பேசினால் அவ்வளவு செய்திகள் நம்மளுடைய வாழ்க்கை பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ செய்திகளை அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தாலா சொல்கிறான். குறிப்பாக இறைவனுடைய ஒரு அற்புதமான, ஒரு அழகான ஒரு அத்தாட்சியாக இருக்கக்கூடியது இந்த எறும்பு. எறும்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாகவே இறைவனுடைய ஸ்லாங்கு, அவனுடைய ஐடியா, அவனுடைய விசித்திரமான ஒரு சிந்தனை என்னவென்றால், நம்மை போன்று அல்ல, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், சர்வ சாதாரணமாக அற்பமான சாதாரண விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி உதாரணமாக பெரும் பெரும் விஷயத்தையெல்லாம் உடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் சூரத்து பக்ரால் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மதலம்மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் அழகாக சொல்கிறான், நிச்சயமாக நான் வெக்கம்லாம் பட மாட்டேங்கிறான். ஆரம்பமே சூரா, அந்த ஆயத்தினுடைய ஆரம்பமே, நான் வெக்கம்லாம் பட மாட்டேன். எதுக்கு வெக்கப்பட மாட்டேன்னு தெரியுமா, கொசு. அது ஒரு அற்பமாக கருதக்கூடிய ஒரு கொசு, அதுதானே
கொசு ஒரு சாதாரணமாக நம்ம நினைப்போம், வீட்டுக்குள்ளே வந்தால் விடுவோமா, உடம்புல உட்காந்தா விடுவோமா, சப்புன்னு அடிப்போம், அதுக்குன்னு ஆளை விட்டு அது இது கண்டது கழியது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சு அது இல்லாமல் ஆக்குவோம். சரியா? அற்புதமான அந்த கொசுவை காட்டியும் நான் உதாரணம் கொடுப்பேன். கொசுவை விட மோசமாக நீங்கள் கருதக்கூடிய, அதை விட அற்பமாக கருதக்கூடிய, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜீவராசியை கொண்டும் ஒரு படைப்பினங்களை கொண்டும் நான் என்ன செய்வேன், உதாரணம் கொடுக்கும் விஷயத்திலே நான் வெட்கப்பட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் ஜலசானத்தால் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே குர்ஆனுக்குள்ளே நீங்கள் பார்த்தால் மனிதன் அல்லாத படைப்புகள், மனிதன் அல்லாத படைப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் யானையை வைத்து அல்லாஹ் உதாரணம் பேசுகிறான், ஆடை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், மாட்டை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், அதே போன்று தேனியை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், சிலந்தியை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், எறும்பை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், கொசுவை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், ஈயை வைத்து அல்லாஹ் பேசுகிறான், பறவையை வைத்து அல்லாஹ் பேசுகிறான். இதெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷான தாலாவுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நாம் கருதக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், உதாரணம் காட்டி மிக பிரம்மாண்டமாக நாம் நினைத்து கொண்டிருப்பவைகளை எல்லாம் அல்லாஹ் உடைத்து தள்ளக்கூடிய வேலையை அல்லாஹ் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் படைத்தவன் தான் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் இப்பொழுது இந்த சூரா நம்லு ஆக இடையில் குறைந்த ஒரு ஜீவன், எறும்பு என்பது ரொம்ப ரொம்ப எடை குறைவு, அந்த ஜீவனை வைத்து அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கி குர்ஆனில் வச்சுருக்கான். அந்த சூராவில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுலைமான் இஸ்லாம் அவங்களுடைய படைப்பட்டாளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எறும்பு பேசிய அந்த வாசகத்தை அல்லாஹ் இங்கு பதிவு செஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மூன்று படிப்பினைகள், குறைஞ்சபட்சம் மூன்று படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். என்ன சொன்னாங்க, என்ன சொல்கிறான் அல்லாஹ் சூரத்து நம்லினுடைய 18வது ஆயத்து, ஹத்தா இதா அதவ் அலா வாதி நம்ல், எறும்புனுடைய அந்த இடத்திற்கு இந்த படைகள் எல்லாம் வந்த பொழுது, எந்த படை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படை பட்டாளங்களோடு எறும்பு வாழக்கூடிய அந்த இடங்களுக்கு எல்லாம் வர்றாங்க, அந்த போகிற வழியில் அவங்க வாழ்கிற இடம் இருக்குது, அங்கே வருகின்ற பொழுது அந்த எறும்பனுடைய தலைவியாக இருக்கக்கூடிய ராணி எறும்புன்னு சொல்லுவோமா இல்லையா, ஒரு எறும்புக்கு தலைமை அந்த தலைமை சொல்லிச்சான், காலத்து நம்லத்துன் அந்த ராணி எறும்பு சொல்லியிருக்கு, யா ஐயுஹன் நம்லு, ஓ எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய இருப்பிடங்களுக்குள்ளே புதற்குள்ளே நீங்கள் அதிவிரைவில் நீங்கள் உள்ளே சென்று புகுந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னதான். ஏன் தெரியுமா, லா யஹ்தி மன்னக்கும் சுலைமானும், சுலைமானும் வ ஜுனூதுஹு அவர்களுடைய பட்டாளங்களும் படை பட்டாளங்களும் உங்களை அவர்கள் மிதித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி, உங்களை மிதித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சு உள்ளே இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லித்தான், வஹும் லா இஷ்ஷவுரூன், அவங்க தெரியாமல் மிதிச்சிடலாம், தெரியாமல் மிதிச்சிடலாம், வேணும்ட அவங்க மிதிக்க மாட்டாங்க, தெரியாமல் மிதிச்சு நம்ம உங்களை கொண்டுடலாம், இங்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை எறும்பு பேசிச்சு. இதை சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அன்னுடைய செவிக்கு அல்லாஹ் விளை வைத்தான். நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தை ஆண்ட அரசர்களில் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்களும் ஒன்று, துல்கர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களும் ஒன்று, இவதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இவங்களுக்கு சுலைமான் சிலத்துக்கு வந்து சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் அந்த பரப்பன ஊர்வன விலங்கின எல்லா பாஷைகளும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தான். பறவை பாஷை தெரியும், ஊர்ந்து செல்லக்கூடிய புழு பூச்சிகளுடைய பாஷைகள் தெரியும், விலங்கினங்கள் பேசக்கூடிய பாஷைகள் தெரியும், எல்லாமே அவர்களுக்கு அல்லாஹ் ஜலசாந்தரா கற்றுக் கொடுத்துருந்தான். அந்த அடிப்படையில் இந்த எறும்பு பேசக்கூடிய அந்த பாஷையை அல்லாஹ் இது பேசிய இந்த வார்த்தையை அல்லாஹவுடைய செவியிலே விளைவிக்கின்றான். இதை கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, அதனுடைய சொல்லை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு புன்னுருவல் மலர்ந்தார்கள். ஒரு லேசான ஒரு சிரிப்பு சிரிப்பமா இல்லையா, வெடிச்சிரிப்பல்ல, லேசான ஒரு புன்னகை பூத்தார்கள். பூத்த இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிட்டு ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த எறும்பு பேசியதை கேட்டு புன்னுருவல் புகுத்தார்கள் என்பதற்கு நம்மளுடைய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அற்புதமான மூன்று காரியங்கள், மூன்று சபபுகள், மூன்று காரணங்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. நம்பர் ஒன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்பு பேசிய அந்த சொல்லை கேட்டு புன்னுருவல் புகுத்ததற்காக வேண்டி, சிரித்ததற்காக வேண்டி, முகம் மலர்ந்ததற்காக வேண்டி. முதல் காரணம் என்னவென்றால் அந்த எறும்பு தன் இனத்தின் மீது அக்கறை கொண்டிருந்ததல்லவா, தன் இனத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தது. அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த எறும்புக்கு தன் இனத்தின் மீது என்ன ஒரு அக்கறை என்பதை நினைத்து அவர்கள் புன்னுருவல் பூத்தார்கள் என்பதாக முதல் காரணம் சொல்கிறாங்க இல்லையா.
பொதுவாகவே இதிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்னவென்றால், நம் இனமாக இருக்கக்கூடிய அனைவர்களும் நம் குடும்பமாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், ஜமாத்தாக இருக்கலாம், தெருவாசிகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இரத்த உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது மிகுந்த அக்கறையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புத பாடத்தை அந்த எறும்பு உங்களுக்கு சொல்லித்தருகிறது என்ற முதல் காரணம். நம்பர் 2, ரெண்டாவது காரணம், அழகான முறையில் நமக்கு சொல்லுவார்கள், சரியான முறையில் தன் இனத்திற்கு வழிகாட்டியது அந்த எறும்பு என்பதாக சொல்லுவார்கள் இல்லையா. சரியான நேரத்தில் தடுமாறி நிற்கக்கூடிய அந்த எறும்புகளுடைய கூட்டத்துக்கு மத்தியில் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாமல் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு தலைமையாக இருந்த அந்த எறும்பு வந்து என்ன சொல்லுச்சு, இப்போ நான் சொல்றதை நீங்கள் கேளுங்க, எல்லாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க இல்லையா. என்ன உதுகுலு மசாக்கினக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் அமர்ந்துக்கிறீங்க, உள்ளக்க போயிருங்கன்னு ஒரு வழிகாட்டுதா இல்லையா. அந்த வழிகாட்டுதலை நினைத்து சுலைமான் சிரித்தார் என்பதாக நமக்கு எழுதுவார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்ன தெரியுமா, ஒரு ஜமாத்துக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடியவர்கள், ஒரு நாட்டிற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள், ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருப்பவர்கள், ஒரு தெருவுக்கு தலைவராக இருப்பவர்கள், இப்படி எதற்கெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அற்புத பாடத்தை இந்த எறும்பு நமக்கு அழகான முறையிலே பாடம் நடத்தி காட்டுகின்றது. நம்பர் 3, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சிரித்ததற்குண்டான மூன்றாவது காரணத்தை நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித்தருவார்கள். தெரியாமல் மிதித்து விடுமோ என்பதாக அந்த வார்த்தையை அந்த எறும்பு பயன்படுத்தியிருக்கு. வஹும் லா இஷ்ரூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அது இப்படி சொல்லியிருக்கலாமா இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிதிச்சிருவாங்க அதனால் உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம், வேலை முடிஞ்சிருக்கு. அது அப்படி சொல்லலை, தெரியாமல் மிதித்து விடுவார்கள் ஆகையால் நீங்கள் உள்ளே போங்க. அப்போ பாருங்கள், ஒரு பட்டாளம் மிதிப்பதற்கு முன்னால், ஒரு படை வருவதற்கு முன்னால், சுலைமான் வருவதற்கு முன்னால் அந்த எறும்பு எப்படி கணிச்சிருக்கு அப்படின்னா, வரக்கூடியவர்கள் யாராக இருக்கட்டும், நம் எதிரியாக இருக்கட்டும், நம் சொந்த பந்தமாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர் இருக்கட்டும், நமக்கு வாழ்க்கையில் அவர்களுடைய முகத்தையே பார்க்கக்கூடாது என்பதாக நினைப்பவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நீ நல்லெண்ணம் வை என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை இந்த எறும்பு நமக்கு சொல்லித்தருகிறது. அடுத்தவரின் மீது நல்ல எண்ணம், அந்த எண்ணத்தை இங்கே எறும்பு வந்து வெளிப்படுத்தியிருக்கு. அந்த எண்ணம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அழகான செய்தியை இந்த சூரா, இந்த குறிப்பாக இந்த எறும்பு நமக்கு பாடம் நடத்தி காட்டுகிறது. சங்கைக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ஜல்லஸ்ரானகத்தால் அவன் படைத்த படைப்புகள் எதுவாக இருக்கட்டும், எதுவுமே உலகத்திலே வீண் என்பது கிடையாது என்பதையும் நாம் இந்த ஆயத்தின் மூலியமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சாதாரண ஒரு துரும்பாக இருக்கட்டும், ஏன் நாமெல்லாம் வெறுத்து அடித்து விரட்டக்கூடிய ஒரு பன்றியாக கூட இருக்கட்டும், அனைத்துமே இந்த உலகத்திற்கு பயனாகத்தான் அல்லாஹ் ஜல்லஸ்ரானகத்தால் படைத்திருக்கின்றான் என்ற அற்புத செய்தியை இந்த சூரா நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது. சங்கைக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லித்து முடிக்கின்றேன். இந்த எறும்பு என்பது நம்மை போன்று நம்ம உடம்புல ஏறணும்னா டக்குன்னு அடிச்சுட்டு மிதிச்சுட்டு போடுற ஒரு ஜீவன் கிடையாது. அல்லாஹ் ஜல்லஸ்ரானகத்தை இன்றைக்கி ஆய்வில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆய்வில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, விஞ்ஞான ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா, ஒரு சின்ன கடுகு போல் ஒரு அலுமினியம், கடுகு போல் ஒரு அலுமினியம், அந்த அலுமினியத்துக்கு மேலே ஸ்வீட்டை தடவி அந்த அலுமினியத்தை கடுகு மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை வந்து போட்டு ஆய்வுக்கு வச்சுருக்காங்க. எறும்பு வந்து இனிப்புக்கு வருமா இல்லையா, அதே மாதிரி முதல்ல ஒரு எறும்பு வந்திருக்கு. வந்து அந்த ஸ்வீட்டை பார்த்து லேசை தள்ளி பார்த்துருக்கு, முடியலை, உடனே போயிடுச்சு. போய் 8 எறும்பை கூட்டிகிட்டு வந்துச்சான். எத்தனை எறும்பு? 8 எறும்பு கூட்டிகிட்டு வந்து அந்த அலுமினிய கடுகை 8 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு. அடுத்த நாள் அந்த ஆய்வில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அதே கடுகளவு உள்ள இரும்பு, முதல்ல அலுமினியம் அடுத்த நாள் இரும்பு, அதில் ஸ்வீட்டை தடவி மறுபடியும் அதே இடத்துல வச்சுருக்காங்க. உன்ன ஒரு எறும்பு வந்திருக்கு, அப்படியே வந்து தள்ளி பார்த்துருக்கு, முடியலை, நேராக பின்னாடி போயிருக்கு. போயிட்டு 24 எறும்புகளை கூட்டிகிட்டு வந்திருக்கு. எத்தனை நாள்? 24 எறும்புகள் கூட்டிகிட்டு வந்து அந்த எறும்பை, அந்த இரும்பை, அந்த ஸ்வீட்டு தடவப்பட்ட அந்த கடுகு போல் இருக்கக்கூடிய அந்த இரும்பை தூக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. பிடிச்ச பின்னாடி அந்த ஆய்வில் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, அதிசயப்பட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அலுமினியத்தினுடைய வெயிட் இருக்குல்லவா, அந்த வெயிட்டு அதை விட 3 மடங்காக இருக்கக்கூடிய அந்த இரும்பினுடைய வெயிட் இருக்குல்லவா, அந்த அலுமினியத்தை தூக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 8 பேர் தேவை.
அதை விட இரும்பு கனமாக இருக்கக்கூடிய இரும்பை தூக்கணும் அப்படின்னா மூணு மடங்குள்ள நபர்கள் வேண்டும். மூவட்டா 24, 24 நபர் இருந்தால்தான் ஒரு இரும்பையே தூக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஆற்றலை இந்த இரும்புக்கு யார் கற்றுக் கொடுத்தா என்பதாக விளங்கி குர்ஆன் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த சூராவில் குர்ஆன் எறும்பு பேசியதை பார்த்து அதிசயப்பட்டு விட்டார்கள், ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். கடைசியாக ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், எறும்புக்கு பாஷை உண்டு, எறும்புக்கு பேசும் ஆற்றல் உண்டு என்பதாகவெல்லாம் சில தகவல்களை நமக்கு இந்த விஞ்ஞானத்தின் மூலியமாக பல தகவல்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. மழை காலத்தில் தன்னுடைய உணவுப் பொருட்களை என்ன செய்யும் என்றால் அது வெயிலிலே காய வைக்கும். அதே போன்று கோதுமையை எடுத்து செல்லக்கூடிய அந்த எறும்பு இரண்டாக வெட்டி பிரித்து விடும். அது மட்டுமல்ல, வெயில் காலங்களிலே தன்னுடைய உணவை அது என்ன செய்யும் என்றால் ஓட்டை போட்டு கெடாமல் உள்ளே காத்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதையும் பாதுகாக்கும் திறமை உள்ளது. இன்று விமானம் பறக்கிறது அல்லவா, அந்த விமானத்திற்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு ரோடு இருக்குது, அதுக்கு பாதை இருக்குது. அதே பாதையை அல்லாஹ் ஜல்லஷானகத்தால் அந்த எறும்பின் மூலியமாகவும் சில நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு பாதை, அதனால்தான் எறும்பு சாரையாக ஒரே நேர்கோட்டில் அது போகும், நமக்கு தெரியாது. அதே மாதிரி பாறையாக இருந்தாலும் அதிலேயும் நேர்கோட்டிலே செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த எறும்பு என்பதாகவெல்லாம் பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆக அல்லாஹனுடைய படைப்பை நினைத்து நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய நீயத்துக்களை கபூல் செய்து இறுதி வரைக்கும் ஈமானோடு இருந்தாதே ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹ்.